நல்லதே பேசும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நானாக என்னோட சுய கருத்து கிடையாது. நான் பல ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். அதாவது எதை பற்றினா, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை மற்றும் மஞ்சள் பூஞ்சை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பெருந்தொற்றால் நம்மளோட இப்போ தேசத்தில் வந்து பல உயிர்கள் வந்து இறந்து கொண்டிருக்கிற நிலைமையில் புதுசாக வந்துட்டு கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சையோட தாக்கத்தினாலும் நம்மளுடைய தமிழகத்தில், இந்தியாவிலும் வந்துட்டு என்னென்னா உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம என்னென்னா, முதல்ல இதோடைய வந்து நம்ம பொதுவான இதை பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம காத்துக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்னோட பதிவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கருப்பு பூஞ்சை அப்படின்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, நீங்கள் அதுலேருந்து எப்படி உங்களையே காத்துக்கலாம், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணலாம், அதே மாதிரி வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை இதுவும் எப்படியெல்லாம் வந்துட்டு ஏற்படும், அது எப்படி நம்ம வந்துட்டு என்னென்னா அதுலேருந்து நம்மளை காத்துக்கொள்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருப்பு பூஞ்சையில் பார்த்திங்கன்னா மூன்று வகை இருக்காமா. அதில் முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நாசிக்குழிகளில் தான் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மூக்கு இருக்கு இல்லையா, இந்த நாசிக்குழிகளை தான் முதல்ல பாதிக்குது. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அந்த நாசிக்குழிகளை பாதிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கண்ணையும் பாதித்து மூளை வரையிலும் இந்த பூஞ்சை வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா நுரையீரலை பாதிக்கக்கூடிய திறனை உடையது வந்துட்டு ரெண்டாவது வகை கருப்பு பூஞ்சை. மூன்றாம் வகை பார்த்திங்கன்னா இரைப்பை குடல் மியூகோமைக்கோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை கருப்பு பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்கிறோன்னா, கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்களில் வந்து படையெடுத்து அது வந்து அதில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்துட்டு என்னென்னா தாக்கி அதை இறக்க செய்யுது. அப்போ அந்த பகுதி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னவா மாறும், அந்த திசுக்கள் இறந்துருச்சுனாவே அந்த இடம் வந்து கருப்பு நிறமாக மாறிடும். அதனால தான் அதை வந்து கருப்பு பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கருப்பு பூஞ்சை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமாக ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சர்க்கரை நோயாளிகள் ஸ்டீராய்டுகளை எடுக்கும்போது கருப்பு பூஞ்சைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டீராய்டு வந்து தேவையில்லாமல் அதிகமாக பயன்படுத்துவதை நிறுத்திக்கணும். சரி, இப்போ நம்ம ஸ்டீராய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டீராய்டு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அதை பற்றின ஒரு பொது தகவல் சொல்லிடுறேன். ஸ்டீராய்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அட்ரீனல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இந்த சத்துக்களை எல்லாம் ஒரே சீரானில வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவையும் வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சமநிலையில் இருக்காதுங்க. அதாவது மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு, உடல் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்டு வந்து சரியான அளவில் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிப்புறமாக இருந்து நம்ம அதை ஒரு மாத்திரைகள் மூலமாகவோ, ஊசி மூலமாகவோ, ஒரு ஸ்ப்ரே இந்த மாதிரி வகையில் வந்து நம்ம அதை வந்து ஸ்டீராய்டாக உள்ளே வந்து நம்ம செலுத்துகிறோம். இந்த மாதிரி செலுத்தும் போது, அது குறிப்பாக இந்த கொரோனா நோய் அப்படிங்கிற நம்ம இந்த பெருந்தொற்று இருக்கும்போது நம்மளுடைய நோயாளிகள் வந்து என்னென்னா உடல் அளவில் ரொம்பவுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்கள வந்து நார்மலாக்குறதுக்காக ஸ்டீராய்ட் மாத்திரைகளாக வந்து கொடுக்கறனால தான் அது அளவுக்கு அதிகமாக வந்து உடம்புல நம்ம வந்து செலுத்தும் போது என்னவா ஆயிடுது அப்படின்னா, அது சர்க்கரையோட அளவை வந்துட்டு என்னென்னா அதிகமாக்கி விட்டுருது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஸ்டீராய்டு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த கருப்பு பூஞ்சை வந்துட்டு குறிப்பாக கொரோனா நோயாளிகளை தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டீராய்டுனா என்னன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் அப்போ நீங்கள் ஸ்டீராய்டை பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டீராய்டை எடுத்துக்கிற மூலிமா நோயாளியோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைக்குது, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து விட்டுறதுன்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கருப்பு பூஞ்சை வந்து பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்களும் அதிகமாக தாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வெள்ளை பூஞ்சை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது கேண்டிடா குழுவிலேருந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த பூஞ்சை வந்து குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவங்க, அதாவது ஹெச்ஐவி, புற்றுநோய், மாற்று அறுவை சிகிச்சை, சர்க்கரை நோய் இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து இது பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு தொற்று நோய் இல்லைன்னு சொல்கிறாங்க வெள்ளை பூஞ்சையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த பூஞ்சையில் உள்ள ஒரு பகுதியை ஒருவர் சுவாசிக்கும் போது அந்த பூஞ்சை வந்து ஒருத்தரோட உடலுக்குள்ள நுழைஞ்சு அவங்க உறுப்புகளை வந்துட்டு என்னென்னா சேதமடைய செய்யுது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. மஞ்சள் பூஞ்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூஞ்சைங்கிறது ஒரு பூஞ்சை தொற்று. ஆனால் இது உடலுக்குள்ளே புகுந்து பரவ ஆரம்பிக்கும் போது மிகவும் ஆபத்தாக மாறுதுன்னே வந்து சொல்கிறாங்க. இந்த பூஞ்சை தொற்று வந்து அவ்வளோ எளிதில் வந்து கண்டறிய முடியாதுன்னே சொல்கிறாங்க. இந்த தொற்று பெரும்பாலும் தாமதமாகவே கண்டறியக்கூடியதாக இருக்காமா, அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நிர்வகிப்பது ரொம்ப கடினமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பூஞ்சை அப்படின்னே வந்து சொல்லலாம் மஞ்சள் பூஞ்சையை பொறுத்த வரைக்கும்.
இப்போது கருப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் பூஞ்சையோட அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்தந்த பூஞ்சைகளோட பேர் என்னன்னு வந்து பார்த்துட்டோம். இப்போ அதோட அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கருப்பு பூஞ்சோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பெருந்தொற்றுலேருந்து மீண்டு வந்து ஒரு 2 to 6 வாரம் ஆனவங்களுக்கு ஒரு நோயாளியோட முகத்தில் ஒரு பக்கத்தில் வலி, கடுமையான தலைவலியோ, கண்கள் அதை சுற்றி வீக்கம் இருக்கும், மூக்குக்குள்ளேருந்து ப்ரௌன் கலர் இல்லைன்னா ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு திரவம் மாதிரி வெளியேறும், மூக்கு அடைச்சிக்கும், பல்லு ஆடுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கருப்பு பூஞ்சை தொற்றோட அறிகுறி இருக்கிறதாவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. வெள்ளை பூஞ்சையை வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் வந்து கொரோனாவோட அறிகுறி மாதிரியே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சிடி ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே மூலம் வெள்ளை பூஞ்சை தொற்றை வந்து கண்டறியலாம். பொதுவாக அந்த நம்ம பெருந்தொற்றோட அறிகுறிகளான இருமல் இருக்கும், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, நுரையீரலில் பார்த்திங்கன்னா கரும்புள்ளிகளுடன் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க, வீக்கம் இருக்கும், நோய் தொற்று, தொடர்ச்சியான தலைவலி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும், இதெல்லாம் வந்து வெள்ளை பூஞ்சையோட அறிகுறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூஞ்சையோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னா, மஞ்சள் பூஞ்சை வந்து சில முக்கிய அறிகுறிகளான சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப பசியாக இருக்கும், இல்லைன்னா பசியே இருக்காது, எடை இழப்பு வந்து அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மோசமான மெட்டபாலிசமாக இருக்கும், கண்கள் வந்து சுருங்கி போயிருக்கும். இதெல்லாமே வந்துட்டு என்னென்னா மஞ்சள் நிற பூஞ்சையோட அறிகுறிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்னா உடனடியாக மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது வந்து என்னென்ன பூஞ்சை, என்னென்ன மாதிரி, எதனால் அதன் பேர் அழைக்கப்படுகிறது, அதோடய அறிகுறிகள் என்னென்னு வந்து பார்த்துட்டோம். இப்போ யாரெல்லாம் இந்த பூஞ்சை, யாரையெல்லாம் இந்த பூஞ்சை நோய் வந்து எளிதில் வந்துட்டு என்னென்னா பாதிக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். முதல் கேட்டகரி யாரை வந்து அதிகமாக இந்த பூஞ்சை நோய் வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள், கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய், உயர் இரத்த சர்க்கரை அளவு இல்லைனா கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இப்போது எந்த வகையான பூஞ்சை தொற்றுகளும் தாக்குவதற்கான ஆபத்து அதிகமாகவே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாக நீரிழிவு நோய் பார்த்திங்கன்னா வீக்கத்தை அதிகமாக்கும், அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைக்குது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. அதாவது குளுக்கோஸ் அளவுகள் பூஞ்சைகளை உடலில் எளிதில் நுழையவும் அதை பரப்புறதுக்கும் அது முக்கியமான பங்கு வகிக்குதாம்மா. நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா தோல் நோய் தொற்று எளிதில் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், அடிக்கடி பார்த்திங்கன்னா காயம் ஏற்பட்டதுன்னா ஆறவே ஆறாது, அந்த மாதிரி சமயத்தில் தான் பூஞ்சை வந்து உடலில் எளிதில் நுழைய ஆரம்பிக்கும். அதனால தான் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சைகள் வந்துட்டு என்னென்னா சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால் ரத்த குளுக்கோஸ் அளவை நம்ம கண்காணிக்கிறதும் பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து முதல் கேட்டகரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் நிலைமைகள், சில பிரச்சனைகள், ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சிறப்பாக செயல்படுவதை தடுக்கலாம், அல்லது நோய் கிருமிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கவும் தவறிடுது. ஒரு நபர் வந்து காற்று அல்லது அசுத்தமான சுற்றுப்புறங்கள் வழியாக அதை சுவாசிக்கும் போது கருப்பு பூஞ்சை வந்து உடலில் வந்து பரவுதுன்னே சொல்கிறாங்க. மோசமான செயல்பாடுகள், நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி மீட்கப்படுவதை வந்து தாமதமாக்குது, அதாவது பிற முக்கிய உறுப்புகளையும் இது பாதிக்குது, குணமடைவதையும் தாமதமாக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். மோசமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களும் அடிக்கடி நோய் வாய்ப்பட்டவர்களும் தங்களை காப்பாற்ற இருமடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ மொதல் கேட்டகரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது அதிகமாக பாதிக்கும் இந்த பூஞ்சை தாக்குதல். அடுத்து பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கும் வந்து சீக்கிரமாக இந்த பூஞ்சை தாக்குதல் வந்து ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களோட கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்ஐவி வந்துட்டு என்னென்னா நோய் எதிர்ப்பு ஒடுக்கும் நிலைமைகளை வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நபரை அடிக்கடி நோயை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், அதனால் பூஞ்சை தொற்று நோய்களையும் உருவாக்குது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டீராய்டுகளை வந்து அதிகப்படியாக எடுத்து கண்மூடித்தனமாக பயன்படுத்தும் போது தான் இதை வந்துட்டு என்னென்னா அதிகரிக்குது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ மூணாவது கேட்டகரி இந்த மாதிரி ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அதிகமாகவே பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நாலாவதாக வந்து பார்க்க போகிறோம் யாரை வந்து அதிகமாக இந்த பூஞ்சை வந்து பாதிக்குதுன்னு.
நாலாவது கேட்டகரி நான் சொன்ன மாதிரி தான், அதாவது சமீபத்தில் அந்த பெருந்தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கு 6 வாரங்களுக்குள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சை தொற்று அதிகமாக இருக்கும். அது ஏன்னே நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அந்த பெருந்தொற்றிலிருந்து மீட்கறதுக்கு அதிகமான ஸ்டீராய்டுகளை உடம்புகளை வந்து உட்புகுத்தினால அந்த பூஞ்சையோட பாதிப்பு வந்து இவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து இருக்கு. அடுத்தது அஞ்சாவது கேட்டகரி யாரையெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். ஏன்னா இது வந்து சிறுநீரகத்தில் நம்மளுக்கு கோளாறு இருந்தனாவே உடல் அமைப்பை வந்து பலவீனப்படுத்தும். அது இல்லாமல் கிருமிகளும் நோய் கிருமிகளும் நுழையக்கூடிய நுழை ஈஸியாக உடம்புக்குள்ள வந்து நுழைஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால நம்மளுக்கு சேதமும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சிறுநீரக சேதம்னால நம்மளுக்கு என்னாகும்னா நம்ம உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான நோய் எதிர்ப்பு ஊட்டச்சத்துகள் இது எல்லாட செயல்பாட்டையும் வந்து சிறுநீரகம் வந்து பாதிச்சிருது. அதனால நம்ம கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் பூஞ்சை தொற்று அவங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம முதல் சொன்ன கேட்டகரியான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களுக்கும் அது அதிகமாக பாதிக்குது. அடுத்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா மூன்றாவது ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு பாதிக்குது. நாலாவது ரீசண்டாக பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஐந்தாவது கேட்டகரியான சிறுநீரக கோளாறுகள் உள்ளவங்களுக்கும் இந்த பூஞ்சை பாதிப்பு வந்து விரைவிலேயே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதே வந்துட்டு நான் சேகரித்த தகவலேருந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த ஏதாவது ஒரு குறைபாடு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பூஞ்சை தொற்றுலேருந்து உங்களை வந்துட்டு என்னென்னா நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வந்துட்டு என்னன்னா தயவு செய்து தனி மனித இடைவெளி பின்பற்றுங்க, முகக்கவசம் அணிங்க, அடிக்கடி கைகளை வந்து சுத்தம் செஞ்சுக்குங்க. நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த உயிரை வந்துட்டு என்னன்னா நாம வந்துட்டு ஒரு நல்ல வழியில செலுத்துவோம் அப்படிங்கறத எண்ணி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த டிப்ஸ் எல்லாம் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்மளுடைய ஊடகங்கள் வழியா தான் நம்ம இந்த கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சைங்கிறது நம்ம வந்து பாக்குறோம். நிறைய பேத்துக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கலாம். ஸோ தயவு செய்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக அதை எடுத்துக்கிட்டு அது என்ன அப்படிங்கிற தகவலையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இதுலேருந்துட்டு தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பேசிக் நாலேஜ் நம்ம அதை பத்தின தெரியாமே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா அது எந்த வகையில பரவும் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளை வந்து அதுல இருந்து காப்பாத்திக்கவே முடியாது. ஸோ இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு விழிப்புணர்வு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.